இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளும் தூரத்திலும் இருந்து கொண்டு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா தேவப்பிள்ளைகளையும் மணவாளனாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நானும் நீங்களும் நம்மோடு கூட இந்த தேசத்திலிருந்து ஒரு கூட்டமும் ஆண்டவராகிய தேவனுக்கு மணவாட்டிகளாய் மாறுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. நம்முடைய தேவனுக்கு மணவாட்டியாகிய ஒரு சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் ஆயத்தப்படுத்துகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே உலகம் முழுவதிலுமாக. ஸ்தோத்திரம், படித்தவர்கள் படிக்காதவர்கள், அறிவுள்ளவர்கள் அறிவற்றவர்கள், ஸ்தோத்திரம் அழகுள்ளவர்கள் அழகற்றவர்கள், சில ஐஸ்வர்யவான்கள் சில ஏழைகள், இப்படி கர்த்தர் பல லட்சங்களை எல்லா கோடிகளை கர்த்தராகிய தேவன் தெரிந்து வைத்து அவருக்கு மனவாட்டிகளாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதில் நானும் நீங்களும் மெய்யாகவே மனவாளனாகிய இயேசு வரும் பொழுது மனவாட்டிகளாய் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதுவே நம்முடைய நோக்கம், அதுவே நம்முடைய ஏக்கம். ஆமென். இதுக்காகவே தான் சபையும் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வருகிறார். அநேகருக்கு விடுதலையோடு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடி குடும்பத்தின் சூழ்நிலைகள், தேசத்தின் சட்டங்கள் தடை பண்ணும் பொழுது எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதற்கெல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். சோத்திர நமக்காக கர்த்தராகி தேவன் கொடுக்கிற வார்த்தையை கவனமாய் கேட்டு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை சோத்திர அவருக்கு ஏற்றவர்களை கர்த்தர் மாற்றுவார். ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தகம் அவருடைய 2:5 வாசிக்கலாம். ஆகாயத்திற்கு தரிசன புத்தகம் 2 அதனுடைய 5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமா என்றைய சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. நமக்கு இந்த ஆண்டு என்ன ஆண்டு? உடன்படிக்கைகளின் ஆண்டு. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட காலையில் நேற்று இரவு ஒரு அருமையான தேவ ஊழியர்கள் தங்கியிருந்தார். நாங்கள் காலையில் உட்கார்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் காலையில் ஜபிக்கும் பொழுது நாங்கள் அவரிடத்தில் நான் சொன்ன ஒரு வசனம் எடுத்து நீங்கள் எனக்கு ஒரு வழக்கம் தாங்க என்ன அவர் சொன்னார், நீங்களே எனக்கு கொடுங்க அப்படின்னார். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமா வசனங்களை தியானித்து முடிந்த பிற்பாடு அவர் இவ்விதமாக ஒரு வார்த்தை சொன்னார். ஸ்தோத்திரம், நான் படுத்திருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது, அது என்னன்னு தெரியலை, சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீ மலையின் மேல் ஏறுவாய் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். இங்கே படுத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்தாராம். அதனுடைய விளக்கம் என்னென்னு அவர் என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆவியானவோட ஆலோசனை கேட்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசையை பார்த்து என்ன சொன்னார், சீனாய் மலையின் மேலே ஏறிவா. அப்போ நீங்கள் மலையின் மேலே ஏறி போகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது போல கர்த்தர் நம்மோடு பேசும்போது இன்னைக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல எங்கள் கூட, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அன்றைக்கு நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே சொத்துரும் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். யார் நடுவில்? நான் உங்களோடு பண்ண உடன்படிக்கையின் படியாகவே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாழுகிற காலம் ஆவியானுடைய காலம். நாம் வாழுகிற காலம் ஆவியானுடைய காலம். பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அன்றைக்கு தீர்க்க தரிசியின் மூலமாய் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அன்றைக்கு ஆகாய தீர்க்க தரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாளில் நான் உங்களோட உடன்படிக்கை வார்த்தை ஒன்றை தந்திருக்கிறேன்,
அதுக்காக என் ஆவியான உங்களிடத்துல நிலை கொண்டிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் நான் அல்ல, யார் உங்கள் நடுவில் இருப்பது? ஆவியான உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். சொல்லிவிட்டு சொல்ல, நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தெய்வ மக்களே, மனுஷருடைய வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் வரும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவரும் தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தர் சொல்ற எடுத்து வாசிக்க வேண்டாம், ஆனால் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1 ஒன்றையும் ரெண்டையும் வாசிக்கிற வேளையில் அங்க நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் ஆதியிலே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், அங்கே சொல்லப்படுகிற பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறின பொழுது அந்த ஆழத்தின் மேல், அந்த ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அப்படின்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த பூமியில கர்த்தராகிய தேவன் அசைவாடினார். அப்படின்னா இன்றைக்கும் கூட இந்த பூமியில தேவ ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை கவனிக்கணும். மனுஷருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒழுங்கின்மையாக இருந்த பூமியில நடுவில் வாசம் பண்ண அசைவாடின தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவில் அசைவாடி கொண்டு நிலை இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, இந்த ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ, இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், 2 Corinthians 3:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நன்றாய் கவனிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, அங்கே ஆவியானவர் இறங்கி வந்தார், பூமியை அழகாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர கடவுன்னு அன்னைக்கு சொன்னார். அமேன். அமேன். நீங்க 1 வாசிக்க முடியும், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர கடவுண்டார், அன்றைக்கு எல்லா ஜலமும் ஒரு இடத்துல போய் சேர்ந்தது. அமேன். சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அமேன். அதனால தான் நம்ம இந்தியாவை சுற்றி இந்து மகா சமுத்திரம் இருக்கிறது. நம்ம சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப அவர் சமுத்திரம் என்று பெயரிட்ட அந்த சமுத்திரம் இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமுத்திரத்திற்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், பெரிய பாறாங்கல்லை போட்டு, பெரிய ஸ்தோத்திரம், அப்படியே பெரிய காங்கிரீட் போட்டோன்னு வேலி போடலை, என்னதான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் மணலையே ஆண்டவராகிய தேவன் அதுக்கு எல்லையாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மணல்ல நம்ம மிதித்தான் அந்த மணல் என்ன செய்யுது? புதையுது. ஆனா அதுக்கு எல்லையா இருக்கு. ஆமென். தேவ பிள்ளையே, தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, அற்புதமான கிரியைகள் நடக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டியது என்ன? என் வாழ்க்கையில ஆவியானுடைய கிரியை உண்டாக வேண்டும். யாருடைய கிரியை? என் பலத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, ஆவியானுடைய கிருபையினால ஜெயம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க உள்ளத்துல? என்னை நடத்த வேண்டியது ஆவியானவராக இருக்க வேண்டும். எங்களை சபை ஊழியத்தை நடத்துறது ஆவியானவராக இருக்க வேண்டும். ஜனத்தை நடத்துகிறது ஆவியானவராக இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நடத்துறது யாராக இருக்க வேண்டும்? ஆவியானவராக இருக்க வேண்டும். அந்த ஆவியான உண்டன அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. அமேன்.
அந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தவர் சோத்ரு அந்த பூமிக்கு என்னென்ன எல்லாம் பூமியில எல்லாம் உருவாக கடவுள் என்று சொன்னாரோ எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆமென். எல்லாம் உருவாக்கப்பட்டது. கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம் நடுவில் யாரெல்லாம் இன்னைக்கு என் நடுவில் அவர் வாசம் பண்ணி நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்கள் நடுவில் அவர் உங்களோட இருப்பாரா இருந்தால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் தோல்விக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் ஆவியானவரை நடத்தப்பட்ட அநேகரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு தேவர்களின் ஆவி உண்டு என்று யார் கண்டுபிடித்தது? பார்வோன் கண்டுபிடித்தான். ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். அப்ப யோசேப்போடு தேவ ஆவியானவர் இருந்த வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், நிலை கொண்டு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி உட்காரவில்லை. ஆமென். அல்லேலூயா. யோசேப்புக்கு அவர் ஒரு உடன்படிக்கையே கிடையாது. ஆபிரகாம் பண்ணினார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த வார்த்தையின்படி யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால சோத்ர பார்வன் சொல்லுகிறான், உனக்கு சொல்லுகிறதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிற தேவர்களை நாவி உண்டு என்று கேள்விப்படுகிறேன், ஆகினாலே நீ எனக்கு சொல்லுவாய் என்று கேட்கிறார். அருமையா தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே உன்னோடு நிலை கொண்டிருக்கிறதுக்கு நீ இடம் கொடுப்பாயா இருந்தால் உன் வாழ்க்கையில வெற்றியின் மேல வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிலை கொண்டிருக்க வேண்டிய தேவனுடைய ஆவியானவர். அவர் சொல்லார், கர்த்தருடைய ஆவியான் உங்களை நிலை கொண்டிருப்பார், என் ஆவியான் உங்களை நிலை கொண்டிருப்பார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பயத்துக்கு இடமே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம். கிருபையினால சொல்ல முடியும், ஸ்தோத்திரம், என்றைக்கு தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கடந்து வந்தார் அன்றிருந்து எதை குறித்த பயமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு மரண பயம் இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமென். எனக்கு ரெண்டாயிரம் தெரியும், கர்த்தர் அனுமதிக்கிற நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு நாளும் என்னுடைய ஜீவனை ஒருவரும் பறிக்க முடியாது. ஆமென். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கார் எத்தனையோ முறை புரண்டு போய் எத்தனையோ விபத்துகள் வந்த பொழுதும் கர்த்தர் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார்னா சோத்ர தேவனாய கர்த்தர் குறித்த காலம் வரைக்கும் சோத்ர ஒன்றும் ஒருவரும் செய்ய முடியாது. ஆமென். மனிதர்கள் எத்தனை பண்ணினது உண்டு அழிப்பதற்காக. ஆமென். சோத்ர பிசாசி எத்தனை பண்ணது உண்டு, ஆனால் கர்த்தர் கிருபையாய் காக்குறாருன்னா தேவ ஆவியானுடைய பலனே ஒழிய சோத்ர இந்த பலனே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னால நிற்கிறது கூட தேவ ஆவியானுடைய பலன் தான். கீழே உட்கார்ந்து எழும்ப முடியல, ஆனா எழும்பி நின்றா எத்தனை மணினா நிக்க கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. காலையில சில நேரத்தில் விசிட்டிங் புறப்படுகிறோம், அது ராத்திரி ஆனாலும் ஒரு டயர்டும் வரல, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிற. எனக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க, எனக்குள்ள ஆவியான நிலை கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நிலை கொண்டிருந்த அவர் சொல்லுகிறார், நான் அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு அன்றைக்கு உங்களோடு பண்ண உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, அண்டையோடு கர்த்தராகிய தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தெரியுமா? ஆமென். என்னைக்கு ஞான ஸ்நானத்தினால் தேவனோடு உடன்படிக்கை பண்ற அன்னைக்கே நமக்கோடு சோதர ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லிதான் அவரோட இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் அநேகர் மறந்து விடுகிறார், ஆனால் அவர் மறக்கிறவர் அல்ல. ஆமென். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் சோதர ஆண்டவராக இதேவன் எந்த ஊழியக்காரன் கொடுத்தாலும் நீ மரண பரியந்த உண்மையா இருப்பான்னு கேட்டது என்ன கொடுத்துருக்கு? அப்படித்தானே, எதுவரைக்கும் உண்மையா இருப்பாயா? மரண பரியந்த கர்த்தருக்கு முன்பாய் உண்மையா இருப்பாய். இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்ல, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, கர்த்தருக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அப்படின்னா நீ கர்த்தருக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தர் யாரையும் ஏமாத்தலாங்க, யாரையும் ஏமாத்த முடியாது. அநேக நினைக்கிறாங்க கர்த்தர் சோத்திர ஆண்டவர் நம்ம எல்லாம் அப்படியே சோத்திர நம்ம தானே சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை இந்த விஞ்ஞான உலகத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சோத்திரம். இந்த வேதத்துல ஆண்டுடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது என்று இருக்கு. யோபு சொல்லுகிறான், என் நடைகளை எண்ணுகிறீர், என் நடைகளை எண்ணுகிறீர். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்க வேண்டாம், யோபு என் புத்தகத்தில் இருக்குது, என் நடைகளை எண்ணுகிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில சில நேரத்தில் சிந்திக்க வைக்கிறது. அநேகர் நினைக்கிறீங்க, இருக்கிற அநேகர் நினைக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா? கவனித்தா நல்லமா இருக்கும், கவனிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாருங்க ஸ்தோத்திரம், பாருங்க, நடைகளை எண்ணுகிறீர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் எத்தனை நடந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? சோத்ரு, நீங்க எல்லாம் எவ்வளவு நடந்தீங்கன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா?
ஆனா இந்த நடைகளை யார் எண்ணுகிறார் தெரியுமா? கர்த்தர் எண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதை விட விஞ்ஞான உலகம் இன்னும் ஒன்று கண்டுபிடித்து இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சொல்லு, மொபைல் வைத்திருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுவேன், என்னுடைய மொபைல் சாய் ராத்திரி ஆனால் நான் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 11 மணிக்கு போல சொல்லுது, நீ இன்றைக்கு இத்தனை ஸ்டெப்பு வைத்திருக்கிற சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியல் நினைக்கிறேன். உங்கள் மொபைல் கூட உங்கள் நடை என்ன செய்யுது? உங்கள் நடை என்ன செய்யுது? என்னது? அநேகர் நினைக்கிறாங்க, நான் போகிற இடம் யாருக்குமே தெரியாது, நான் இந்த இடத்துல நின்றது யாருக்குமே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரம்யான சொத்துரோ, நம்முடைய சகோதரருக்காக ஒரு இட்லி கடைக்கு போனேனே, ஞாபகம் இருக்கா? சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த நாள் சொல்லுது, நீ நேற்றைக்கு முருகன் இட்லி கடைக்கு போனாய். எங்கே போனாய்? எது சொல்லிச்சு? என் கையில் இருக்கிற மொபைல் சொல்லிச்சு. சகோதரா, சகோதரி, உன் கையில் இருக்கிற மொபைல் நீ போகிற இடத்த அடையாளம் காட்டி கொடுக்கும். அதான் வேதம் சொல்லுது, கல் சுவரிலிருந்து கூப்பிட்டு சொல்லும், உத்திர மச்சியிலிருந்து சாட்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, இங்க உட்கார்ந்து தூங்கினாலும் சரி, சோத்திரம் வேடிக்கை பார்த்தாலும் சரி, ஒருவேளை இதை கவனித்தாலும் சரி, கவனிக்காவிட்டாலும் சரி, இங்க இருக்கிற உத்தரம் ஒரு நாள் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே சகோதரமார் பக்கத்தில் என்ன முறைச்சி பார்க்குறாங்க, என்னன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ரகசியம் வெளிப்பட்டுருமோன்னு நினைக்கிறாங்க. உங்க மொபைலே சொல்லி கொடுக்க போகுது. அல்லேலூயா. என்ன பிள்ளைகள் பார்க்குறீங்களா? நம்ம மொபைல் நம்ம கொடுத்து என்ன செய்யுது? எனக்கு சொன்னதை சொல்கிறேங்க. நான் வைத்திருக்கிற மொபைல் எல்லோரும் வைக்கிறது போல் விலை கூடனது இல்லை. என் மகன் உபயோகப்படுத்திட்டு கொடுத்த மொபைல். அல்லேலூயா. அவன் உபயோகப்படுத்தி விட்டு இன்னொன்று வாங்கினோன்னு எனக்கு கொடுத்தா நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சூத்திர இந்த மொபைல் சொல்லுது, இன்னைக்கு எத்தனை ஸ்டெப்பு போட்டேன் அது சொல்லுது. நான் மேக்சிமம் காரில் போகிறேன், ஆனாலும் எனக்கு நடை அது என்னது? காரில் போகிறது என்னல்ல, நான் இறங்குற இடத்தெல்லாம் பார்க்குது. அதனால் நீ பஸ்ஸில் இருந்தால் தெரியாது, கீழே இறங்கணும்னு சொல்லும். ஆமேன். நீ பைக்கில் போகும்போது தெரியாது, எங்கே போய் யார்கிட்ட பேசினீங்கன்னு அதை சொல்ல மாட்டீங்களா? அப்போ விஞ்ஞான உலகம் வேதத்தின் சத்தியங்களை அறிவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஸ்தோத்திரம். நானே நினைத்த இந்த மொபைலை நீ வீட்டில் வச்சுட்டு போக வேண்டியதான். ஆமேன். ஸ்தோத்திரம். அப்படியே வைத்து விட்டாலும் பரவாயில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எப்படியா இருந்தாலும் வேதம் சொல்லுது, என் நடைகளை கர்த்தர் எண்ணுகிறார். அதை விட சொல்லப்பட நினைவுகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தூரத்திலிருந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். அமேன், அமேன். தேவ சனமே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரோடும் கூட, உலகத்துல மனிதனாய் பிறந்த அனைவருக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினால, கர்த்தர் கொடுத்த ஆவி அவனுக்குள் இருக்கிறபடினால, அவன் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கவில்லையோ, கர்த்தர் சொல்ற அவன் ஏற்றுக்கொள்ளறான் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அத்தனை பேரை குறித்து கர்த்தராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆவி ஒரு நாள் சாட்சி சொல்லும். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சொத்துரோ, மனிதன் மரிக்கும் பொழுது சொத்துரு இந்த மண் சரீரம் எங்க போகுதாம்? மண்ணுக்கு போகுது. கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்துல போகுது. இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணான்னு சாட்சி போட எங்க போகுது? அது ஒருவேளை இந்தியாவில் இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் சோத்துற பெரிய பதவியில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் இந்த ஆவி எங்க போகுது? கர்த்தரிடத்துக்கு போகுது. வேதம் ஒரு நாளும் போய் சொல்ல போறது இல்லை. அதுக்கு மேல சொல்லப்படுது, அந்த ஆத்மா தான் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு போகுது. சோத்திரம், ஒருவேளை ஐஸ்வர்யவான் போற இடத்துக்கும் போகலாம். ஆமென். லாசர் போன இடத்துக்கு போறது நல்லது. எந்த இடத்துக்கு போகணும்? எனக்கு அநேகருக்கு ஆசை, எனக்கு ஐஸ்வர்யவான் ஆக முடியலையே, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, எனக்கு சம்பாத்தியம் இல்லையே, என்னால் சம்பாதிக்க முடியவில்லையே. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சம்பாத்தியம் கடைசியில் கொண்டு போய் எங்கே சேர்த்துடக்கூடாது? ஐஸ்வர்யவான்ற கூட்டத்தில் கொண்டு சேர்த்துடக்கூடாது. அமேன், அமேன், அமேன். ஆகையினால ஐஸ்வர்யம் அல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்மோடு கூட யார் இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும், சாரி ஆவியான் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை அநேகர் வைத்திருந்தார்கள், ஐஸ்வர்யம் வைத்திருந்த கடந்த நாட்களில் கதை சொல்ல 2015 சுத்திர சென்னை பட்டணம் தண்ணியில் மூழ்கின பொழுது ஒரு விதமாய் போட்டிருந்தாங்க, 1000 கோடிக்கு அதிபதி பாக்கெட்லயாவது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கிடைக்குமான்னு காத்திருந்தாராம். ஆமென்.
ஆயிரம் கோடிக்கு அதிபதி எதிர்பார்த்திருந்தார். பாக்கெட்லயாவது அப்படின்னா பிளாஸ்டிக் பையிலையாவது எனக்கு என்ன கிடைக்காதா, தண்ணீர் கிடைக்காதா? ஆனா அவரை சூழ்ந்திருந்தது என்னது? தண்ணி தான். ஆமென், அல்லேலூயா. அவரு கீழே இருக்க முடியாம மொட்டை மாடியில போய் குடியிருந்தார்களாம். காரணம் என்னன்னா, சொத்துரம் ஆயிரம் கோடிக்கு நீ அதிபதியா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் தேசத்தின் மேல சொத்துரம். அல்லேலூயா. மழையை பெய்ய பண்ணும் பொழுது அந்த மழை என்ன செய்யும்னே தெரியாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்த நேரம் ஆகிடும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். சொத்துரம் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று. சோத்ரோ நல்லோர் மேலும் தீயோர் மேலும். எனக்கு கதை சோத்ரோ நீதிமான்கள் மேலும் பாவிகள் மேலும் செய்கிறாராம். ஏன் கதை சோத்ரோ? அந்த நீதிமான்கள் மேலும் பாவிகள் மேலும் செய்யும் பொழுது நீதிமான் காக்கப்படுகிறான், பாவி மூழ்கி போகிறான். ஆமென். நோவாவின் நாட்களில் மழை பெய்தது. அல்லேலூயா. நீதிமான்களாகிய ஏழு பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பாவிகள் எல்லாரும் என்ன செய்து போனார்கள்? எட்டு பேர். மன்னித்துக் கொள்ளுங்க, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க, நோவா விட்டுட்டேன். அல்லேலூயா. நோவான் குடும்பத்தார் ஏழு பேர், எசேத்தே எட்டு பேர். அல்லேலூயா. அப்போ எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இது போல சில நேரத்தில் மழை பெய்யோ தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அப்போ யார் கூட இருக்கணும்? இப்போ ஆவியானவர் கூட நிலை கொண்டு இருக்கணும். ஆவியான நிலை கொண்டு இருக்கணும். இந்த ஆவியா நிலை கொண்டிருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அலங்காரமா இருக்கும். ஆவியான கூட இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆவியான கூட உண்டு. ஆமென். ஆனா உனக்குள்ள ஆவியான இருக்கிறாங்க, விசுவாசம் உனக்குள்ள வேணும். ஆமென். நம்ம ஆராதனையின் பின்பகுதியில் ஒரு வார்த்தை அறிக்கையிட்டோம். ஆண்டவராகிய தேவன் மணவாளனாய் வரும் பொழுது சோத்திர மணவாட்டியை சேர்த்து கொள்ள வருவார். அல்லேலூயா. அவர் நேச மணவாளன். அவர் பரலோகத்தின் மேன்மை விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்து பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் பலவிதமான இடுக்கண் கொடுக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து ஆண்டவராகிய தேவன் அவருக்கு மணவாட்டிகளாய் மணவாட்டியாய் மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்ப மணவாட்டியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிற எந்த மனிதனையும் கர்த்தராகிய தேவன் கைவிடுகிறது இல்லை. ஆவியான கூட இருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு இதன் அடையாளம் புரியாததுனால சொத்துற ஆவியானவர் கூட இருக்கிறார். மன்னித்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மொபைலே உன்னை காட்டி கொடுக்கமா இருந்தால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளையே, உன்னை பார்க்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நிலை கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கும்பொழுது நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. பயம் இல்லை. ஆவியான கூட இருந்தால் பயமே இல்லை. இந்த ஆவியான இருக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே இயேசு என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 24 லூக்கா 24 49 வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிவிட்டு போனார், நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின என் ஆவியான உங்களின் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதிருங்கள். இங்க இயேசு அதை திருப்பி எடுத்து சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்க பயப்படாதிருப்பதற்காக. அல்லேலூயா. சொல்லுகிறார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எங்க காத்திருக்கணும்? எருசலேம் நகரத்தில் இருங்கள். எங்க இருக்கணும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமில் இருக்கணும். ஆமென். சோத்ரு தேவ பலன் இல்லாமல் கர்த்தர் சோத்ரு இன்னைக்கு இந்த நாட்களில் தேவன் சோத்ரு சபைகளில் சோத்ரு அந்த எருசலேமின் வாழ்வை காண்பதற்காக ஆண்டவராக தேவன் அப்பப்போ கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுகிறார், ஜபங்களை வைக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை அருமையான சகோதரிமார் சண்டே ஸ்கூல் சார்பில் வந்து ஜெபித்தார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க ஆவியில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய இருதயத்தையே தொட்டது. அல்லேலூயா. வைராக்கியமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இந்த பிள்ளைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நடக்கவனிங்க. அப்ப எருசலேமில் காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கும் நடக்கவனிங்க. இந்த கர்த்தர் சோத்திரம். இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்கிற நாள். என்ன பலனை பெற்றுக்கொள்கிற நாள்?
உன்னதத்தின் பலனை கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக இடத்திலிருந்து வருகிற வார்த்தை, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு இந்த ஆராதனை பகுதியில் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், என்னை தைரியப்படுத்தினார், என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. நாங்க ரெண்டு ஊழியக்காரர்ல தான் காலையில இருந்தோம், 5 மணியிலிருந்து இந்த ஜபத்துல. அவர் சொல்லிட்டு போறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், பாஸ்டர், இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் என்ன அப்படியே தட்டி எழுப்பி விட்டது. அல்லேலூயா. அப்படின்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. ஆவியானவர் தான் பலப்படுத்துகிறவர். அப்ப நீ எங்க காத்திருக்கணும்? எருசலேமில், எருசலேமில் நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்து இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதான் சொல்ல, உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், உன்னதத்தின் பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என் பிதா வாக்குத்தத்தை பண்ணினதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், ஸ்தோத்திர பிதாவாகிய தேவன் என்னுடைய ஆவியான உன்னதத்தில் நிலை கொண்டு இருப்பார், நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நீ எருசலேமில் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சில 1:8 சொல்லுது, அந்த அது எதற்காக, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இப்போ அப்போ சில 1:8 வாசிக்கலாமா? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவர் ஏன் நமக்கு உன்னதத்தின் பலன் தேவை? உன்னதத்தின் பலன் அல்லது பிதா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்தாவியான எதற்கு தேவை? பரிசுத்தாவியான ஏன் நம்மோடு நிலை கொண்டிருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட நிலை கொண்டிராவிட்டால், சொத்துரும் அந்த நாட்களில் பாருங்க, பழையற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமான காலங்களில் ஆவியானவர் எப்பொழுதும் மனிதனோடு நிலை கொண்டிருப்பது இல்லை. ஆமென். நிலை கொண்டிருப்பது இல்லை. இப்போ வாக்கு கொடுத்துருக்கிற நிலை கொண்டிருப்பா என்று இருப்பார் என்று. ஆனால் அன்னைக்கு எப்படின்னா, கதை சோத்திரம், தீர்க்கதரிசியின் நாட்களில் ஆவியானவர் ஏவுவார், அவங்க போவாங்க, தீர்க்க சொல்லிட்டு போயிடுவாங்க. கதை சோத்திரம், நம்ம சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனோடு தேவ ஆவியானவர் இருந்தார். அவன் ஏற்கனவே நசரேயன். ஆமென். ஆனால் ஆவியானவர் இருந்தார். கத்தர் சோத்திரம், அவனை பிடித்து கட்டுகிறது வரைக்கும் ஆவியான அமைதியாக இருப்பார். அவனை கட்டுகிறது வரைக்கும் ஆவியானவர், வேதம் சொல்லுது ஆவியானவர் மேல் இறங்கினார். அவனை கட்டியிருந்த கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல அவிழ்ந்து போயிட்டு. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார், பட்டணத்தின் வாசலை தூக்கிட்டு தோளை வச்சுட்டு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் அவனை விட்டு போனார், சங்கிலினால் கட்டப்பட்டான். ஆமென். மாவு அரைக்க உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆவியானவர் அன்றை, அதனால தான் பரிசுத்த தேவன், இனி இந்த ஆவியானவர் வந்து போய் இருந்தால் இவர்கள் அகப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஆகையினால் தான் இவர்கள் நிலை கொண்டு இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அப்பப்பப்போ இவர்களை தட்டி எழுப்பிட்டு இருப்பதுனால அவருடைய வாழ்க்கையில் கதை சோதரி எங்கேயாவது அவன் கதை சோதரி அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், கதை ஸ்தோத்திரம், நீங்கள் ஆவியான ஒன்றத்தில் எப்படி இருப்பார், நிலை கொண்டு இருப்பார். அதுக்காக எருசலேமில் காத்திருந்து வேதம் சொல்லி பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பயம் போயிடும். என்ன போயிடும்? பயம் போயிடும். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இருக்கட்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் 1973 ஆவிக்குரிய சபையின் அங்கம். ஆமென். எனக்கு அந்த நாளில் இருந்ததான தேவ மனுஷர்களுடைய நல்ல நெருங்கிய ஐக்கியம், நெருங்கிய ஐக்கியம். சூத்திரம், அருமையான பாசல் ஜான் ரோஸ் அவருடைய மனைவிக்கு, அவங்களுக்கு என்னென்ன எங்கே இருக்குதோ, அவங்க பெட்ரூமில் என்ன இருக்குது, அவங்க என்ன வைத்திருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் எனக்கு அந்த சூத்திரம், எனக்கு எல்லா இடத்திலும் போக அனுமதி உண்டு. ஆமேன். அவ்வளோ தூரம் அவர் எங்கே போனாலும் அவருடைய காரில் எனக்கு இடம் உண்டு. ஆமேன். அவ்வளோ தூரத்துக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னால், ஒரு தேவ ஊழியரோட ஐக்கியமாக இருந்தேன். ஆமேன். ஆனால் ஸ்தோத்திரம், 1979 நான் ஞானஸ்நானம் பெற்றேன். நான் 76 சொன்னேன் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. நான் 76 ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன கதை சோதர ஒரு கூட்டத்தில் நான் வந்து சொன்னேன், ஆண்டவராக இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லிட்டேன் 76. அவ்வளோதான். பாஸ்டர் ஜான்ரோஸ் சந்தோஷம்னா தாங்க முடியாது. இவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே நான் எல்லா இடமும் போயிட்டு வந்துடுவேன். அப்போ நான் ரட்சிக்கப்படாமல் தான் எங்கே போயிட்டு வந்துருக்கேன் சொல்லுங்களாங்க. இன்னைக்கு அநேகர், அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அந்த ஊழியக்காரர் தெரியும், செல்லுபடி ஆகவே ஆகாது. அல்லேலூயா. வேணா கதை சோத்துறோம், எருசலேம் நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு அனுமதி இருக்கலாம், ஆனாலும் ரட்சிப்பு இல்லைன்னா வறுமை.
என்ன இல்லைன்னா மனம் திரும்பலன்னா நீ எங்க வேணாலும் போகலாம், அவங்க கார்லயும் போகலாம், அவங்க கூடவே இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க நான் இந்த சபையில அங்கம் ஐயா, ஆனா ரட்சிப்பே இல்ல, ரட்சிப்பே இல்ல. ஆண்டவர் பாவத்தை அறிக்கை பண்ணாத வரைக்கும் உனக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேதம் சொல்லுது வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாதபடி வேறொரு நாமம் கட்டப்படும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளப்படவும் இல்லை. அப்போ ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறமாக நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் உலகத்தில் இல்லை, அல்லேலூயா. அதுக்கு முன்னாலே அவர் போய் சேர்ந்துட்டார், ஆமென். ஆனால் அவர் போனார் பாருங்க, உலகத்தை விட்டு போனார். 1977 டிசம்பர் மாதம் 22 ஸ்தோத்திரம் காலையில் சொல்ற, டே நான் குளிக்கணும்டா, சீக்கிரம் வாடானார். நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், ஆமாம் எளிமே நடக்க முடியலை, குளிக்கணுமா அப்படின்னு. அல்லேலூயா, தோத்துறோம். அவ்வளோ எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஆமென், தோத்துறோம். ஆனால் சாயங்காலம் வந்தோம் பாருங்க, அவருடைய நிலவரம் பரிதாபம். கானானை குறித்து வர்ணித்து கொண்டே இருந்தார். கானான் எவ்வளோ அழகாக இருக்கிறது, கானானின் கனிகளை பார்த்தால் அது புசிக்க ஆசையாக இருக்கிறது. இங்கே ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே பாஸ்டர் குணமாக்கும், குணமாக்கும், சுகமாக்கும். சோத்திரம் சொன்னார், பறித்து புசிக்க தடை பண்ணாதிருங்கள். பறித்து புசிக்க தடை பண்ணாரு சொல்லி சுவர் வாரமாக திரும்பி படுத்து நிமிந்தார், போயிட்டார். அவரே போயிட்டார், அல்லேலூயா. அவர் போயிட்டாரா, அது ஒரு வேளக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான் அவருக்கு அடக்கம். அந்த நாட்களில் ஃப்ரீசர்லாம் கிடையாது. கதை ஸ்தோத்திரம், ஐஸ் கட்டியை வாங்கி வைத்து 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 பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வைத்தோம். ஸ்தோத்திரம், அந்த 3 நாளை நான் எழும்பவே இல்லை உட்கார்ந்த இடத்த விட்டு. அவருடைய மனைவி வந்து நாடிய தடை வாப்பா எல்லாருக்கும் உளுந்து கஞ்சி போட்டு கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம், நான் குடிக்க மாட்டேன்னு, ஹே வாடங்க கொடுத்தாங்க. எப்படி அவங்க வற்புறுத்தல, ஒருவேளை கஞ்சி குடித்து இருந்தேன். அவர் போயிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் சச்சி பக்கமே போகிறதே இல்லை, நான் போகிறதே இல்லை. அல்லேலூயா. அப்போ தான் கேட்டாங்க, என்னடா தாத்தா செத்துட்டாருன்னா ஆண்டவருமா இயேசுமா செத்து போனார்னு கேட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுத்து, அல்லேலூயா. அது வரைக்கும் அவருக்கு காரில் போகிறதுக்கு எனக்கு ஜாலி, ஆமென். அவர் காலை பிடிச்சிருக்கிறாரு, குனியை விட்டுருக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார் அன்பினால். எதனால? அன்பினால். ஆனால் இப்போ கத்திரி ஸ்தோத்திரம், நான் அதுக்கப்புறமா தான் போய் ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மறுபடி ஞானஸ்நானம் எடுத்து, இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் நினச்சேன் நான் ஹீரோ ஆயிட்டேன்னு, அல்லேலூயா. ஆனால் கத்திரி ஸ்தோத்திரம், 1980 கீரிப்பாறை மலையில் ஸ்தோத்திரம், அங்கே ஒரு ஆலயம் இருக்குது. அது அந்த வேலை ஆரம்பித்து முள் வெட்டுறது, காடு வெட்டினது, சுத்திரம் யானை துரத்துனது எல்லாம் உண்டு. அந்த நாட்களில் எல்லாம் செய்து ஒரு ஆலயத்தை அங்கே கட்டி வைத்திருந்து, அங்கே கத்திர சோதரம், நான் பிஎஸ் சிஸ்டர் ஆப்ரேட்டர் இருந்தனால நான் பிஎஸ் சிஸ்டர்த்தோடு போயிட்டேன். அங்கே போனால் உபவாச ஜபம், அங்கே உள்ள அத்தனை பேரும் கதை சோதர, இதில் ரப்பர் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் புருஷன மனைவி எங்கே போயிட்டாங்கன்னா கதை சோதரம் பால்வெட்டை போயிட்டாங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு, யாருமே இல்லை. 4 ஊழியக்காரில் நானும் தான் அங்கே, ஆமேன். 4 சகோதரிமார், 4 பேர் ஒரு ஊழியக்காரர் நாங்கள். சோத்திரம் மொத்தம் 6 பேர் தான் அன்னைக்கு உபவாசம், அன்னைக்கு கன்வென்ஷன் ஆக்கும். இது கத்தினிக்கும் கன்வென்ஷனில் எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். அல்லேலூயா. பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, என் ஆண்டவரை எப்படியெல்லாம் புகழ்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அல்லேலூயா. அந்த 6 பேர் இருக்கும்போது நான் பிஏ சிஸ்டம் வைத்து கொண்டு, சோத்திரம் ஆட்கள் வரட்டுமே, பாட்டு பாடட்டுமே, காத்திருந்தால் இவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு கடைசியில் பாட்டு முடிஞ்சோன்னு சொன்னாங்க, டை எனக்கு பேர் சாம், இப்போ இதுதான் சாமு இல்லை, அப்போ சாம் இங்கே வாடாண்ணாங்க. சோத்திரம் என்னக்கா அப்படின்னு, முட்டி போடு, என்ன போடு, அபிஷேகம் பரணும், என்ன பரணும், என்ன பரணும், அபிஷேகம் பரணும். எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியாது. இப்போ ஊழியக்காரர் நடுவில் மாட்டிக்கிட்டேன்னா அவங்க எங்கே போனாலும் என்ன சுமந்துட்டு போகிறவங்க. இப்போது முட்டி போடுனாங்க, 10 மணிக்கு முட்டி போட்டாங்க, 10 மணிக்கு முட்டி போட்டு ஆண்டவர் அவங்களே சொல்றாங்க, தலையில கழிச்சு அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. சோத்திரம் நானும், டேய் ஏதாவது பாவம் இருந்தால் அறிக்கைடுடா, நானும் தான் ஆண்டவரே, என்னில் என்ன குறை உண்டு, என்னில் என்ன குறை உண்டு, மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா. சோத்திரம் மணிக்கணக்காக போட்டு மணி போயிட்டது, 12:30 தாண்டிடுச்சு. 2.5 மணி நேரமாக அந்த ஆவியானவர் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டார்.
அவங்களுக்குள்ள இருக்கார் எங்கிட்ட வந்தார் இல்ல பாருங்க. நான் வருவாரு வருவார் நல்ல முயற்சி எடுத்து வரவே இல்லை. அப்ப கேட்டு ஆவியானவரே ஆவியானவரே ஐயா இவ்வளவு தூரம் அவங்களும் பாடுபடுறாங்க என்னையும் பாடப்படுத்துகிறீர். என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, உன் சத்துருக்களை சிநேகிப்பாயா, உன் சத்துருக்களை சிநேகிப்பாயா. அழுதேன், ஏன்னா எனக்கு பல சத்துருக்கள் உண்டு அன்றைக்கு அழுதேன். அந்த சத்துருக்களுக்கு எப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஸ்தோத்திரம், அந்த சத்துருக்களை வீட்டு வழியாக நான் போனோம், ரோட்டில் போனோம். கத்திர ஸ்தோத்திரம், நான் போகும்போது சத்துருக்களை வீடு வலது பக்கம்னா என் கழுத்தை இப்படி இருக்கும். அல்லேலூயா, நான் இப்படி போகும்போது என் கழுத்தை இப்படி இருக்கும். அல்லேலூயா, இப்படியே வருடங்கள் பலது கடந்து போனது. அல்லேலூயா, இப்ப சத்துருக்களை சிநேகிப்பேன்னு அழுதேன். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே சிநேகிப்பது, எப்படி ஆண்டவரை நான் இடத்துல நான் ஒப்புரவாகிறது, இல்லை நீ சிநேகிப்பாயா? ஆமா ஆண்டவரே சிநேகிப்பேன். ஆவியானவர் எங்கேருந்து வந்து இறங்கினார் எனக்கு தெரியாது, ஆவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷையோடு பிற அம்மை அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். இப்போ இனி மறுபடியும் எங்கே வரணும், இந்த சத்துருக்கள் குடியிருக்கிற ஏரியா வழியாக நாம் வரணும். அந்த வழியாக தான் பொய்யாக்கணும், வேறு வழியே இல்லை. ஸ்தோத்திரம், இப்போ சத்துருக்கள் நினைத்தது யார், எங்கள் அப்பாவுடைய சொந்த அக்கா குடும்பத்தை. ஆமென். வேற யாரில், சாம்ராஜ் குடும்பத்தை. அல்லேலூயா, தோத்துனோ நான் வந்தேன் பாருங்க. இப்போ எல்லாம் கொண்டு போய் சோத்துறோம், பிஎஸ்சிஸ்டெல்லாம் சர்ச்சில் இறக்கி வச்சாயிட்டு இப்போ வந்தேன். அங்கே வரும்பொழுது கத்திர ஸ்தோத்திரம், எனக்கு எப்படி நான் ஒப்புரவாகிடணும், என்ன ஆகிடணும், ஒப்புரவாகிடணும். ஏன்னா ஆவியான என்னை இருக்க விட மாட்டேங்கிறாரு. சோத்திரம் ஆராதனையில் போ, அந்த நாள் கதை சோத்திரம் இட நாள், இது இப்போ ஆராதனை நாள் இல்லை, அங்கே ஞாயிற்றுக்கிழமை முடிந்து இது திங்கக்கிழமை வந்திருக்கிறேன். ஆவியான என்னை இருக்க விடலை, இப்போ நான் வீட்டுக்கு போனால் இவரை தாண்டி தான் போகணும். வந்தோம் பாருங்க கத்திர ஸ்தோத்திரம், நேரே அந்த பக்கம் வந்தோம்னா அதில் ஒரு அடி பைப்பு உண்டு, அதான் ஞாபகம். கண்ணை மூடுனே நேர ஒரு ஓட்டம் ஓடி போய் சாம்ராஜ்ய பாட்டியை பார்த்து கூப்பிட்டேன், மாமி சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, மாமி கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொடுங்க, ஏன்னா முன்னால் அவங்க கொடுப்பாங்க, கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொடுங்க. அதுக்குள்ளால சாம்ராஜ் பெரியப்பா மாரு ரெண்டு மனைவிமாரும் ஓடி வந்து, டேய் தம்பி நீ வந்துட்டியானாங்க. தம்பி நீ, அந்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் மாறாத அன்பா இருக்குது. அல்லேலூயா, அப்படிதான் நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அதனாலதான் எனக்கு விரதமா யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னை கொண்டு போய் எங்க ஆணி அடிச்சாலும் சரி நான் வருத்தப்பட போறதும் இல்லை. என்னை கொண்டு போய் எங்க பரிகாசம் பண்ணாலும் எனக்கு கவலையும் இல்லை. அன்றிலிருந்து ஐக்கியப்பட கர்த்தர் கிருபை தந்தார். அதனால தான் இன்றைக்கும் கர்த்தர் என்னை காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் நான் காக்கப்பட வேண்டும். இப்போ ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும் புரிஞ்சுக்கலாம். ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும், இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆவியானவர் வேணும், யாருக்கெல்லாம் இந்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா, ஒருவேளை உங்களை சத்துருக்களை யாருனே தெரிஞ்சு பரலோகத்தில் போனால் சொத்துரு, நான் போகும்பொழுது என்னுடைய சத்துருக்களை அங்கே வரவேற்க நான் காத்திருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு ஊழியக்கார அம்மா சொன்னாங்களாம், எங்கள் வீட்டுக்கு கத்திர ஸ்தோத்திரம் ஒரு சகோதரி வந்துட்டு போயிருக்காங்க, வழி தெரியாமல் நின்னவங்க வழி சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பி வைத்ததுக்குனால இந்த ஜோசப்பு தான் பஸ் ஏற்றி அனுப்புனான். அந்த ஊழியக்கார அம்மா சொன்னாங்களாம், என் சத்துருக்க வீட்டுக்கு சொத்துரு உங்கள் அம்மா எதுக்கு போனான்னு அந்த சௌரிய மகள்கிட்ட கேட்டாங்களாம். நாங்கள் அப்போ அவங்களுக்கு எல்லாம் யாராக இருக்கிறோம் இப்போ, ஆனால் அவங்க எனக்கு சத்துரு இல்லை. அல்லேலூயா, ஏன்னா இது என்றைக்கு கிடைத்த தரிசனம், 1980 பிப்ரவரி மாதம் கிடைத்த தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியார் உங்களோட நிலை கொண்டிருக்கணும் விரும்புறீங்க? ஆவியார் நிலை கொண்டிருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடையணும், முதல்ல எருசலேமில் என்ன செய்யணும், காத்திருக்கணும். பாருங்க, நான் அவ்வளவு தூரம் சபைக்குள்ள போய் இவ்வளவு அங்கமா இருந்தும் கூட, இவ்வளவு ஐக்கியமா இருந்தும் கூட, எனக்கு ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள நான் எத்தனை வேதனைப்பட வேண்டியது தெரியுமா, தேவ சமூகத்தில் எவ்வளவு அறிக்கை வேண்டியது தெரியுமா. ஆகையினால தான் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிற ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை நிற்பது, உம்முடைய கிருபை. ஆமென். அழியாமல் காப்பது தேவனுடைய கிருபை.
ஆகையினால் தான் இப்படி ஆவியானவர் பெற்றதுனால தான் கார் நான்கு முறை டைவ் அடைத்து பீஸ் பீஸா போன பிறகு பிசாசு சொன்னது, நான் ஒரு அவனை சாகடிக்கணும்னு காரை மறித்தேன், ஆனால் ஒருத்தர் அவனை காப்பாற்றி கொண்டார். அப்ப என் கூட இருந்தது யாரு? ஆவியானவர். இன்னைக்கு உங்க கூட இருக்கணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க? ஆவியானவர் நீர் என கூட இருந்தா போதும். நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் ஆண்டவரை கேட்கிறது, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் என்ன கொண்டு வந்திருக்கிறீர், நீர் மாத்திரம் என்னை விட்டு போய்விடக்கூடாது. வேற யார் போனாலும் பரவாயில்ல, நீர் மாத்திரம் என்னை விட்டு போய்விடக்கூடாது. யோசேப்பை விட்டு எல்லாரும் போனாங்க. அமேன். கர்த்தரவனோடு கூட இருந்தார். அமேன். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளத்துல ஒரு தாகம் வரட்டும். ஆண்டவரே நீ என்னிடத்துல நிலை கொண்டு இருக்கணும் ஐயா, நான் பயப்படாம வாழணும். வாக்குத்தத்தம் என்ன? நீ எய்த்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உன்னோடு பண்ண உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே என் ஆவியானோர் உன்னிடத்தில் நிலை கொண்டிருப்பார், நீ பயப்படாதிருப்பாய். உனக்கு பயம் இல்லாம வாழ்மா, ஆவியான கூட நிலை கொண்டு இருந்தாதான். இல்லைனா பேதுரு மறுதளித்து போல மறுதளிக்க வேண்டியது வரும். அமேன். அல்லேலூயா. எனக்கு அருமையா தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆவியானவர் பார்த்து சொல்லு, என்னிடத்துல வாரும் ஐயா, காத்திருக்கணும். அல்லேலூயா. இப்ப கேட்கலாம், ஆவியானவர் இல்லாவிட்டால் வாழ முடியாதா? நான் சொல்லுவேன், நீ வாழலாம், ஜெயமாய் வாழ முடியாது. நீ வாழலாம், பயம் இல்லாமல் வாழ முடியாது. பயம் இல்லாமல் வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ மக்களே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்துடைய கிரியை இல்லாவிட்டால் நான் உன்னை செய்கிற எல்லாம் வீண், எல்லாம் வீண். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நீ எல்லா சமையலுக்கான எல்லா பொருளையும் வாங்கி காய்கறி வரைக்கும் எல்லாம் நறுக்கி எல்லாம் வைத்து விட்டு நெருப்பு இல்லாவிட்டால் சாப்பிட முடியாது. ஆமென். அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உனக்குள்ள என்ன இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட முடியாது. நீ சந்தோஷமாய் வாழ முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் எபேசியர்கள் நிர்வத்தை புரட்டி கொள்ளுங்க. அங்க ஒரு காரியத்தை ஆவியான நினைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் எபேசியர் 6 10 வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனுடைய பிள்ளை கவனிங்க, இங்க எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலப்படுங்க. நீங்க பரிசுத்தாவியை பெற்றால் மட்டும் போதாது, அவருடைய வல்லமையில என்ன செய்யணும்? பலப்படணும், பலப்படணும், சத்துவத்திலும் பலப்படுங்க. ஏன்? அதை விளக்கம் கீழே சொல்லுகிறார். வாசிக்கலாம் மக்கள். அடுத்த வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. போதும். அல்லேலூயா. எதற்காக? எதற்காக தேவ பிள்ளையே, நானும் நீயும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டுமா இருந்தால் நம்ம கர்த்தருடைய வல்லமையில் என்ன செய்யணும்? பலப்படணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா தந்திரம் என்ன? தேவ பிள்ளையை கவனிக்கணும், தந்திரம் என்ன? ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் அருமையான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு ஆதாமையும் ஏவாளையும் உட்கார வைத்திருந்தார். அமேன். உட்கார வைத்தார் எழுதல, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் எழுதியிருக்குது. உட்கார வைத்தார் எழுதல. அப்ப பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைக்கப்படுற இடத்துல இந்த சாத்தான், இந்த பிசாசானவன், சர்ப்பம் என்றும் பழைய பாம்பு என்று சொல்கிறவன், அவன் அங்கே கடந்து வந்து தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தான். வஞ்சித்ததின் விளைவு என்ன? அதுவரைக்கும் தேவ மகிமையினால் நிரம்பி இருந்ததான ஆதாமும் ஏவாளும் யாரா மாறினார்கள்? நிர்வாணிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சோதரோ பிள்ளை கவனிங்க, கர்த்தர் சோதரோ. இந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? சோதரோ 10-11 சேர்த்து வாசிங்க. சோதரம் வாசிங்கள். எபேசியர் 6:10-11. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் கூட, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு வாழ்கிற காலம் வரைக்கும் மனிதனாய் பிறந்து வாழ்கிற அத்தனை பேருக்கும் எது வரைக்கும் போராட்டம்னா, கத்த சோத்திரம், அந்தகார லோகாதிபதி வானவர்கள் பொல்லாத விஷயங்களோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இது மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ள போராட்டம் அல்ல, போராட்டம் அல்ல. அப்படின்னா இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆவதற்காக தான் ஆவியானவர் தேவை. அதைத்தான் கத்த சோத்திரம். நன்றாய் கவனிங்க, அந்த ஆதாமே ஏவாளையும் அருமையாக அழகா இருந்த நம்ம இப்ப அழகாய் பாடுனேன். இன்னைக்கு கத்திர ஸ்தோத்திர பாவத்தில இருந்து வாழ்கிறவர்களை கத்திர பரிசுத்தப்படுத்தி அழகாய் ஒரு பாட்டு கூட பாடணும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், கத்திர ஸ்தோத்திரம். ஆனா இவங்க படைப்புல எப்படி படைக்கப்பட்டவர்கள், அழகாய் படைக்கப்பட்டவர்கள், அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளையே சோத்ர. அப்ப அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை ஏவாளையும் அவன் நிர்வாணியாக்கி வேடிக்கை பார்த்தான். என்னாக்கி வேடிக்கை பார்த்தான்? நிர்வாணியாக்கி வேடிக்கை பார்த்தான். அதனால்தான் அவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்ச உடனே இவங்க எங்க ஓடினாங்க, மரத்துக்கு மறைந்து கொள்ள விரும்பினார்கள். அமேன். அதனால தேவன் வரும்போது சொல்லுகிறாங்க, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு சொன்னா, கதை சோத்திரோ என்ன சொன்னாங்க, நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருப்பாரா இருந்தால் அவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் சோத்திரம், மனிதர்கள் அந்த நாட்களை கதை சோத்திரம் நல்ல வஸ்திரங்களை தரித்து தங்கள் சரீரங்களை மூடிக்கொண்டு வந்த காலம் போய் இன்றைக்கு நிர்வாணிகளாய் மாறுகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். என்ன காலத்து வந்துட்டு இருக்கிறோம், புரியலையோ? அல்லேலூயா. புரியுது என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. கடந்த நாள் ஒரு அருமையான ஒரு பெரிய கதை சோத்திர, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரில் ஒரு மூன்று பேர் வந்து இறங்கினாங்க. ஒரு தாய், தகப்பு, ஒரு மக. நான் மகளை பார்க்குறேன் கதை சோத்திர, நடந்து வரும்பொழுது கதை அந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இப்படி இல்லை. அல்லேலூயா. கதை சோத்திர சிலருக்கு இங்கே கொஞ்சம் இல்லை, இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாணி ஆக்குறானா ஆக்கலையா, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக்குறான், நிர்வாணி ஆக்குறான். கத்திர ஸ்தோத்திரம். நம்முடைய இந்திய தேசத்தில் சொல்ல போனால் தென் திருவாங்கூர் அல்லது தென் தமிழ்நாடு பகுதியில் ஒரு காலத்தில் கத்திர ஸ்தோத்திரம் மானத்தை மறைக்கக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஆதிக்கம் இருந்த பொழுது தன் சரீரங்களை உறுப்புகளை வெட்டி எறிந்த தாய்மார் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவைதுக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. தேவ பிள்ளையே, மறைந்திருக்க வேண்டியது மறைந்து தான் இருக்கணும், மறைந்திருக்க வேண்டியது மறைந்து தான் இருக்கணும். இந்த சபையில் யார் வந்தாலும் மறைந்திருக்காவிட்டால் கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தில் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியான உண்மையில சோத்திர அவருடைய கரத்தை நீட்டி விடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வேலை என்னது, தந்திரமா? இப்போ சொல்கிறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிய வேண்டியது தானே. அல்லேலூயா. அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஸ்தோத்திரம். தேவ சனமே இன்னைக்கு நிர்வாணி ஆக்கி அழகு பார்க்கிறான் அவன். ஆமென். அவன் அழகு பார்க்கிறான். ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒழிக்கிறாங்க. யாருக்கு முன்ன நிற்க முடியல, தேவனுக்கு முன்பாக. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, அப்படிப்பட்டவங்களை கூட ஸ்தோத்திரம், நீங்க கொஞ்சம் கரங்க அப்படியே நீங்க தட்டி கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. நான் இருக்கிற சொல்ல, இங்க இருக்கிற கொஞ்சத்தை அது கெட்டுட்டு போயிடக்கூடாதே. ஆமென். அப்படி ஒண்ணுக்கு தேவை இல்லவே இல்லை. நான் கத்துட்டதை கேட்கிற ஆண்டவரை என்னோடு ஆராதிக்க பத்து பேரா இருந்தாலும் சரிதான், பரலோகத்துக்கு வரவங்களா இருக்கட்டும். எங்க வரவங்களா இருக்கணும் சொல்லுங்க, நம்ம எங்கதான் போனோம், பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அதனால தேவ சனமே இன்னைக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருப்போம். நானும் ஒரு நாட்களில் அறியாமல் இருந்த காலம் உண்டு. ஆமென். நானும் அறியாமல் இருந்த காலம் உண்டு. இது எல்லாருடைய வாழ்க்கையில் சில அறியாமையின் காலம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலின் காலமாய் மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நன்றாக கவனிங்க சோத்திரம், கடைசியாக சகோதரரே கர்த்தருடைய அவருடைய வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்க. எதற்கு, யாரெல்லாம் பலப்படணும், சுருக்கமாக அந்த காரியத்தை தியானிக்க கத்திருக்கிறவதும், யாரெல்லாம் பலப்படணும். ஆமென். முதலாவது கத்திர ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் இருக்குவா இருந்தால் சோத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மை உண்டாகும் என்பதை சோத்திரம் இந்த இடத்துல நமக்கு தியானிக்க முடியும். பார்க்கலாம் எபேசியர் 5 அவருடைய 22 வசனம், வேகமாக எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சகோதரிக்குள்ள இருந்தா கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஆனா உள்ளத்துல இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப சொந்த கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கும் கீழ்ப்படிவாங்க? புருஷனுக்கு. அழகா சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுது. அருமையான தேவ மக்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு அன்பாய் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது போல அதுபோல யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷனை கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் இருந்தா அந்த வீட்டுல கண்டிப்பா மனைவி கீழ்ப்படிவா. ஆமென். ஆபிரகாமை பார்த்து சாராள் என்ன சொன்னா? ஆண்டவனே என்று சொன்னா. கதை சோத்திரத்த நாட்கள் அநேக வாலிபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நான் கல்யாணம்னா என் புருஷனை பார்த்து பேர் சொல்லி தான் விழிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பேர் சொல்லி தான் விழிக்கிறாங்க. கூப்பிடுறது எப்படி தான் கூப்பிடுறாங்க? ஆமா, அந்தந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. வா. ஆமென். தேவ பிள்ளை, உனக்குள்ள யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. எங்க அந்த காரியம் நடக்குதோ அங்க யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இருந்தா சொல்லுவார், இது எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் உனக்கு தந்திருக்கிற தலைவன், தலை. ஆமென். மனைவிக்கு யாரு தலை? புருஷன்தான் தலை. அப்ப பிசாசு தந்திரமா வந்திருக்கிறான், நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சோத்ரோ தேவ சனமே, ஆண்டவராக தேவன் வேதம் சொல்லுது, மனைவிகளே உங்க நல்லா கவனிங்க. ஏன் கடைசியாக என்று சொல்லுகிறான்னு அங்கே சிலர் சொல்லியிருக்கு, வேகமாக அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மனைவிகளே, நீங்கள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படி அதுபோல யாருக்கு கீழ்ப்படியணும்? அப்போ பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே இருந்தால் நான் கீழ்ப்படிவேன். ஆமென். அப்படி தானே? அல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம் 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து போதும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை யாருக்கு? புருஷர்களுக்கு. பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தா நிச்சயமா உன் மனைவிட்டு என்ன செய்வ? அன்பு கூறுவ, அன்பு கூறுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால அன்பு கூறுகிறது இல்லை. நான் இதை நினைக்கும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு காரியத்தை ஆவியர் நினைப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, எங்கள் மனைவியோட வேலை பார்த்த ஒரு அருமையான சகோதரி, தாயாருக்கா ஜெபித்த நாட்களில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி, எங்கள் மகனுடைய வயது கொத்த ஒரு மகனை உடைய ஒரு சகோதரிக்கு பிசாசின் போராட்டம். அந்த பிசாசு தந்த தந்திரத்தை சொன்னால் நேரமாகிடும், உங்களை விட முடியாது. அந்த சந்திர அது 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 தந்திரத்தில் ஒன்று என்னன்னா, அதுக்கு திருமண நாளுக்கு நிச்சயம் பண்ணின போகிற அன்றைக்கு போகிற வழியில் வேனே நிறுத்தி போட்டுதான். அது சொல்லுது, நான் அது பிசாசு போராட்டி சொல்லுது, பார்த்தியா உனக்கு கல்யாணத்துக்கு போகும்போது வேனை வழியில் நிறுத்திட்டோம், பார்த்தியா அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ரூபாய்க்கு பூவும் வைத்திருந்தா உனக்கு போயிருக்கலாம் இல்லையாங்குது. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பிசாசே, நீ எங்கே கொண்டு போய் நிறுத்தின? அது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்க? நடந்து போனாங்க. தோத்துரும். வேனுக்காரனை வேனை நிறுத்தினியா, இவங்களை நிறுத்தினியா? வேனை தான் நிறுத்தினேன். அப்போ வேனுக்காரனுக்கு வாடகை கொடுத்தாங்களா? வாடகை கொடுக்கல. உனக்கு ஒரு ரூபாய்க்கு பூ வாங்கி தரல, அவங்களுக்கு அன்றைக்கி 100 ரூபா லாபம். புரியலையா உங்களுக்கு? புரியலையா? அப்போ வேனுக்கு காசு இல்லாமலே இவங்க போயிட்டாங்க. இது வேனை நிறுத்தி போட்டது, அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிட்டாங்க. இப்போ நஷ்டம் யாருக்கு? இவங்களுக்கா வேனுக்காரனுக்கா? வேனுக்காரன் தான் உனக்கு அழகாக மாலை வாங்கி போடுறவன், அவனே நிறுத்தி போட்டிய. நஷ்டம் ஓ ஆளுக்கு. புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்படியே பல காரியம் சொன்னது. ஆனால் இன்னொரு காரியம் சொன்னது பாருங்க, கதை சோத்துறவு. அவருடைய கணவனார் கொத்தனார் வேலை செய்கிற ஒரு ஏழை தொழிலாளி. இது என்ன பண்ணுமானா, கதை சோத்துறது, இந்த மனுஷன் வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் சமைக்கவே சமைக்காது. இது அப்படியே உட்கார்ந்துருந்த பிசாசு சமைக்காமல் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்குமா. சோத்திரம். இந்த மனுஷன் வந்து எல்லாம் பண்ணி ஒரு பையன் இருக்கிறான்னு சோத்திரம், அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஏதோ கொண்டு வந்து சமைச்சிட்டு இருந்தா அப்படியே கொதித்து அந்த மண் பானையில் தான் வைப்பாங்களாம், விறகு போட்டு வைத்து அப்படியே கொதித்து வரும்பொழுது குடத்தில் இருக்கிற தண்ணி அடுப்பு உள்ள ஊற்றிடுமா. அல்லேலூயா. அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான, சாப்பாட்டில் கொண்டு தண்ணி ஊற்றிடுமா. யாருக்கு? மனைவி. மனைவிக்குள்ள யார் இருக்கா? அல்லேலூயா. இன்றைக்கி அநேக வீடுகளில் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக தூங்க விட மாட்டாள்வே, ஒழுங்காக புருஷனும் தூங்க விட மாட்டான். ஆமென். ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? அசுத்தாவி இருக்குது.
அல்லேலூயா. விசுவாசியாதான் இருப்பவனுக்குள்ள என்ன இருக்கும்? இருக்கும். சரி, இப்படியாக போராடிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? தோத்திரம் பாரு, அவன் பெண்ண பையன். என்ன பையன்? எனக்கெல்லாம் தெரியாது, அந்த வயடே தெரியாது. பெண்ண பையன் இதெல்லாம் செய்த பிறகு ஒரு அடி கூட அவளை என்ன செய்யல, மனைவி என்ன செய்யலையாம். அப்ப அவருக்கு அதுக்கு ஆசை என்ன? அவனால இவ்வளவு தள்ளி என்ன செய்யணும், இவ்வளவு நான் வேதனைப்படுத்தணும். யாருக்கு ஆசை? கவனமா இருந்து உனக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னா சில நேரம் இவன் வந்து உன்னை வேதனைப்படுத்திட்டு போயிடக்கூடாது. ஒருவேளை மனைவிய புருஷனும் புருஷனே அடிக்கலாம். கடந்த நாள்ல நடந்தது, ஒரு நாள் கதை சோத்துறோம், விசுவாசிகள் தான். ஒரு நாள் நடந்தது சொல்ற சகோதரன் போன் பண்றாரு, பாஸ்டர் ஐயா வாங்க ஐயா. என்னன்னு கேட்டேன், என் மனைவி என் மேல இருந்து மிதிக்கிறா. என்னன்னு கேட்டா அவனுக்குள்ள ஒரு ஆவி போனது போல பார்த்தா என்ன செய்யறா, படுத்து கிடக்கவன பட்டணத்தை விட்டே போயிட்டாங்க. அடையாளம் சொன்னா கண்டுபிடிச்சிருங்க, வேண்டாம், பழைய ஆட்களுக்கு தெரியும். அல்லேலூயா. யார் இன்னும் மிதிக்கிறாளா? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கவனமா இருங்க. இதை ஏத்திரிக்கணும், உனக்குள்ள என்ன ஆவி வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். என்ன வேணும்? ஆவியான உனக்குள்ள நிலை கொண்டிருந்தா வகையறுக்க முடியும். என் புருஷன் அவனோட சில குறைவு இருக்கு, கத்தர் மாட்டி தருவார். என் மனைவி சோத்திர, எனக்காய் கத்தர் தந்த மனைவி காயப்படுத்த இல்ல சோத்திர, கண்மணி போல பாதுகாக்க. ஆண்டவர் தேவன் அப்படித்தான், உன்னைத்தோடு என் கண்மணியை தொடுகிறான். அப்ப ஆண்டவராக தேவன் உனக்கு மனவாட்டியா கொடுத்துருவ கண்மணி தானே, என்ன சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கவனமா இருக்கணும். பரிசுத்த அதான் சொன்னால், கடைசியாக சகோதரே அவருடைய வல்லமே அவருடைய சத்தத்திலும் பலப்படுங்க. யாரெல்லாம்? மனைவியே நீ பலப்படு, கணவனே நீ பலப்படு. சோத்திர ஏபிசி 6:1 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்படிங்க? யாருக்குள்ள கீழ்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்படியணும். நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க சோத்திரம். ஒருவேளை உங்க பெற்றோர் போய் எங்கேயாவது கோயிலில் போய் மணி அடிக்க சொன்னா மணி அடிக்க போகக்கூடாது, யாருக்குள்ளதான் கீழ்படியணும். அல்லேலூயா. எங்கேயாவது பூ வாங்கி போடணும் போகக்கூடாது. அல்லேலூயா. பெற்றோர் சொன்னாலும் யாருக்குள்ள கீழ்படியணும்? அதே போல பெற்றோர் சொல்லுகிற எந்த நல்ல காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டியது கட்டாயம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்பீங்களா? உனக்கு நன்மை உண்டா இருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயை என்ன செய்யணும்? ஒருவேளை தாய்க்கு அறிவு இல்லாம இருக்கலாம். அமேன், அமேன். அல்லேலூயா. தகப்பன் ஒருவேளை நல்ல எழுத்தறிவு இல்லாத தகப்பனா இருக்கலாம். கத்திர சோத்திரம். ஒருவேளை தாய்க்கு ஒன்ன போல சரளமா பேசுகிற பேச்சு திறமை இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அல்லேலூயா. நான் கடந்த வாரம் கூட சொன்னேன் என் தாயாரை குறித்து. அமேன், அல்லேலூயா. அவங்க அறிவற்றவர்கள் தான், ரொம்ப படித்தவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்ரோ, அவங்க படுக்கையில் உட்கார்ந்து கொண்டும் காலையில் எழும்பி உட்கார்ந்து பாட்டு பாடுறாங்க. சோத்ரோ, கடந்த நாள் என் தம்பிமார் அனுப்பி கொடுத்தாங்க. சோத்ரோ, அம்மா எப்படி கேட்டதுக்கு எழும்பி வேத பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படுக்கையில் உட்காந்து என்ன படிக்கிறாங்க? முடியெல்லாம் கலைஞ்சு கிடக்குது, பார்வைக்கு அழகு இல்லை தான். ஆனால் எங்கள் அம்மா பைபிள் படிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமேன், அல்லேலூயா. என்ன நீண்ட நாட்களை கொடுக்கணும். சரீரத்தில் கஷ்டம் இருக்குது, ஆனாலும் பரவாயில்லை. ஸோ எங்கள் அம்மா இன்னும் நீண்ட காலம் வாழணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சீக்கிரமாக போகணும்னு யாரும் தீர்மானிக்காத. சில நிலத்தில் சீக்கிரம் போயிட்டாருன்னா நல்லது. சொத்துரும் அல்லேலூயா. சீக்கிரம் போயாச்சுன்னா இருக்கிறதுல ஏதோ காற்றுல கிடக்கிற ஒரு பக்கம் என்ன கிடைக்குமே, கழுத்தில் கிடக்கிற பாதி கிடைக்குமே. அல்லேலூயா. தேவ பிள்ளையே வாழ்நாள் நீத்து தகப்பிருந்தா என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அது எப்படிப்பட்ட தாயாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தகப்பனாகவும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். ஆமென். எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு வழி நடத்துவானா கீழ்ப்படிய வேதம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இனி கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4:4 பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற போதனை நடத்துவார்கள். என்ன போதனை? பிள்ளைய கராத்தை படிச்சுட்டு வரணும்னு அனுப்ப மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எந்த நாளும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தம்பிமாரே, பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கேட்டீங்களா இல்லையா? உங்கள் வாழ்நாள் நீடித்து போய் யாரை கனம் பண்ணணும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல அதன்படி கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுபோல பிதாக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, சோத்ர, அவங்க கோபப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாதபடிக்குன்னா, சோத்ர, கர்த்தராகிய தேவனுடைய வழியில நடத்தும் போது கோபப்பட்டா நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென், ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த மாட்டு வண்டி காலம் போயிடுச்சு. ஆனா மாட்டு வண்டியில ஒரு பக்கம் நல்ல மாட்டை பூட்டுவாங்க, இன்னொரு பக்கம் என்ன மாட்டை பூட்டுவாங்க? பழக்கு வைக்கிற ஒரு மாட்டை பூட்டுவாங்க. அல்லேலூயா. இந்த மாட்டுக்கு முதல்ல கழுத்தை கொடுக்க மனம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ கழுத்தை பூட்ட வைத்து கத்திர சோத்திர இன்னொரு மாட்டோட அனுப்பும் போது இந்த மாட்டுக்கு என்னதான் செய்யும்? கஷ்டமா தான் இருக்கும். அப்ப சில நேரத்தில் வாழை பிடிச்சி ஒரு முறுக்க வேண்டியதும் இருக்கும். அல்லேலூயா. அதான் அழகா சொல்றாங்க, அடியா மாடு பணியாது, அடியா மாடு. அப்ப கர்த்தருடைய சிட்சையிலும் அதான் வேதம் சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு தடவி கொடுத்து வளர்க்க கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். நாளைக்கு அதை தடவி கொடுத்தா அது இன்னொரு பக்கமா எதிர்த்து நின்று போராடும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஆவியானவர் நிலை கொண்டிருக்கணும். யார் நிலை கொண்டிருக்கணும்? ஆவியானவர் நிலை கொண்டிருக்கணும். எனக்குள்ள இருக்கணும், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கணும். ஆவியான நிலை கொண்டு நடத்தும் ஆண்டவரே. ஆமென். அப்ப யாரெல்லாம் ஆச்சு? மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, கர்த்தரே ஸ்தோத்திரம். அடுத்தது பிரைஸ் சொல்லால், ஏன்னா நேரம் இல்லை, வேகமா போக வேண்டியிருக்கு. ஐந்தாவது வசனம், வேலைக்காரர், நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜன்மான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா எஜமானனுக்கு என்ன செய்த நடக்கணும்? வேலைக்காரரே, கதர் சோத்திர, இன்னைக்கு பாருங்களேன், கதர் சோத்திர, சிலர் தனக்கு வேலை கொடுக்கறவங்களை அற்பமா எண்ணுகிறாங்க, அற்பமா எண்ணுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரரே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல எங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்தான் வேலை செய்யணும், கீழ்ப்படிந்து வேலை செய்யணும். அல்லேலூயா. நான் எஜமான்களுக்கு கீழே வேலை பார்த்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம், என்னுடைய 12 வயது நிறைவடைந்த காலத்தில இருந்தே ஸ்தோத்திரம், நான் அந்த வேலிமலை எஸ்டேட்டில் போய் என்னை நடத்தினவர்களுக்கு முன்னால் என்னுடைய வேலை செய்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். இதே கிண்டியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், வடபழனியில் வேலை பார்த்துருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு கடலூரில் பல பஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிறேன். விழுப்புரத்தில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வைத்து அங்கே வேலை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவர்களெல்லாம் எப்படி நடத்தணும் தெரியுமா? கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ. வசனம் சொல்லுது. யார் சொல்லுகிறா? நீங்கள் நம்புனா நம்புங்க, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன். நேரம் ஆகுது, இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்கு. எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு இருக்கிற திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கிற வீரமணி, அவருடைய சொந்த அண்ணன் கி தண்டபாணி, அவரிடத்துல சில ஆண்டுகள் வேலை பார்த்தேன். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டீச்சர்ஸ் முன்னால் வாங்க. கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட வேலை பார்க்கும் பொழுது, கர்த்தரே ஸ்தோத்திரம், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தில் உண்மையாக இருந்தேன். எனக்கு எதிராக என்னென்னமோ எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக போய் சொன்னாங்க. ஆனால் நான் என்னுடைய வேலையில் கவனமாக இருப்பேன். அவர் ராத்திரி சில நேரத்தில் அந்த நான் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்ததுனால அந்த பஸ் வேலை பார்ப்பாங்க, போய் உட்காந்துருந்து பார்த்துட்டே இருப்பேன். அவர் சொல்லுவார், ஏன்பா போய் தூங்குப்பா அப்படிம்பார். ஏன்பா போய் தூங்குப்பா அப்படிம்பார். நான் சொன்னேன், இல்லைங்க சோத்துல, இந்த ஆள் ஏதாவது அழட்டி விட்டுட்டான்னு என்ன பண்ணுறது, நான் வேலை பார்த்து நாளைக்கு நான் லைனில் போகணுமே. ஆனால் கடைசி நடந்தது என்ன தெரியுமா? நான் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் பலவீனம் என்று செய்தி அனுப்புனேன். அப்படியே கார்லே வந்து விட்டார். வந்து என்னுடைய சித்தி வீட்டில் அந்த நாட்களில் இருக்கிறேன், வந்து சொல்கிறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, ஓ மகன், நான் இவனை படுக்கையில் விடுவியா, இப்படி விடுவியான்னு கேட்டார். யார் கேட்கறது? ஒரு இதே கி வீரமணியுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய கி தண்டபாணி. ஆமேன். அவர் கேட்குறார், இப்படி உன் மகன், இவனை உனக மகனாக விடுவேன். அண்டையிலேருந்து அவங்க சோத்துரு எனக்கு பாராட்டின அன்பு சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்கே பிடிக்கலையோ உனக்கு என் வாசல் திறந்தே இருக்கும். நான் அரசாங்கத்தில் வேலை கிடைத்து போகும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அங்கே பிடிக்கலைன்னா கூட வந்துடு, என் வாசல் எப்படி இருக்கும்? அப்போ எஜமான்களுக்கு எப்படி இருக்கணும்?
கீழ்ப்படிந்திருக்கணும். நான் கீழ்ப்படிந்ததுனால தான் எந்த யாருடைய ரக்கம் இல்லாமல் அரசாங்கத்தில் வேலை கிடைத்தது. அல்லேலூயா. வேலை செய்கிறது அசட்டையாக செய்யவே கூடாது. எஜமான்களுக்கு நஷ்டம் வருகிற விதத்தில் நடத்த செய்யவே கூடாது. யாக்கோபு நினைத்து பாருங்க. சோத்திர லாவான் சொந்த தாய் மாமனார், பொண்ணு கொடுத்த மாமா. ஆனால் கதை சோத்திரோ அவனுக்கு வந்ததான நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டினானா இல்லையா? ஈடுகட்டினானா இல்லையா? கடந்த வாரம் தானே சிந்தித்தோம். அப்போ எஜமான்களுக்கு எந்த நஷ்டமும் வராதபடி செயல்பட வேண்டியது வேலைக்காரர் வேலை. உனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நீ 10 ரூபாய்க்கு பொருள் நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் வந்து அதை கொடுக்குற அளவில் கத்தராகி தேவனோடு கூட இருந்து நடத்தட்டும். இல்லையே லோயா. எந்த நாளும் எந்த நாளும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நஷ்டத்துக்கும் ஏதுவான காரியங்களுக்கு இடம்படவே கூடாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை கத்தர் தடுத்து விடுவார். விசுவாசிக்கு சொல்லுகிறார், இது அவிசுவாசிக்கு இல்லை. ஆவியானவர்களை நிறைய கொண்டிருந்தா எஜமானுக்கு என்ன வராது? நஷ்டம் வரவே வராது. ஆண்டவர் யாக்கோபு நீ போறதெல்லாம் கூட வருவேன்றாரு. அதனால் அவனுக்கு வந்த எல்லா நஷ்டத்தையும் ஈடுகட்டி கொடுத்தான். பகலில் பேர் போன்றது, ராத்திரி களவு போனது, எல்லாத்தையும் கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுத்தான். ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் நம்மால் இன்னொரு நஷ்டம் வராது, ஆசீர்வாதம் தான் வரும். அல்லேலூயா. இன்னொரு நபரை கூட பார்க்க போகிறோம். கர்த்தர் சோதர 9வது வசனம், எஜமான்களே நீங்களும் வேலைக்காரர்கள் செய்ய வேண்டிய செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர்களுக்கு பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடும் சொல்லை. ஆமா, நீ எஜமானா இருக்கலாம், ஒருவேளை டீம் லீடரா இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உன கையில் சில தகுதிகளை, உனக்கு சில பொறுப்புகளை தந்து உன்னை உட்கார வைத்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல விடணும்? என்ன சொல்ல விடணும்? கடும் சொல்ல. ஒருவேளை நீ எஜமானா இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடும் சொல்ல விடணும். ஏன்னா உனக்கு ஒரு எஜமானன் மேலே இருக்கிறார். தேவ மக்களே, பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தா இந்த ஆவியான உன்னை அழகாய் நடத்துவார். நீ அகப்பட மாட்டாய், நீ குற்றவாளியாய் மாற மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான சொல்லுகிறார், வாக்களித்தபடியே நான் உன் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உனக்கு உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியார் உன்னோடு நிலை கொண்டிருப்பார், நீ பயப்படாதிருப்பாய். இப்போ நான் நீங்கள் பயப்படாதிருக்கேன்னா இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து வாழ்ந்தா பரலோகத்தில் நமக்கு ஒரு நிச்சயமாக ஆண்டவராகி தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா யாருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. யாக்கோபு லாபான் வீட்டில் அடிமையாய் போனவன் பெரிய எஜமானனாய் மாறினான். யோசேப்பு கதை போத்திப்பட வீட்டில் ஒரு அடிமையாய் போனவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாறினான். யார் இருந்த பொழுது? ஆவியானவன் நிலை கொண்டிருந்த பொழுது. கர்த்தருடைய ஆவியான என்று சொல்லுகிறார், நானும் நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட வேண்டும், ஆவியின் நிறைவோடு வாழ வேண்டும், ஆவியானவர் வரவேற்க வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் வாழ்க்கை வெறுமை, ஆவியானவர் இல்லாத ஜீவியம் வெறுமை. நீ நினைக்கலாம் ஆவியான் என கூட இருக்கிறார். அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு உனக்கு ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்னு ஆவியானவனுக்குள்ள இல்லை. ஆமென். ஆராதனை நேரத்தில் சோத்திர ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசி தேவனோட என்ன பேசுகிறான்? ரகசியம் பேசுகிறான். அப்போ உனக்கும் தேவனுக்கு ரகசியமான வார்த்தை ஒன்றும் இல்லையா? அப்போ கேளு, ஆண்டோட பார்த்துக்கள், ஆண்டவர் நான் உமோட என்ன பேசணும்? ரகசியம் பேசணும். ரகசியம் பேசணும், என்னதான் வேணும்? இப்போ நான் தமிழில் பேசுறேன், நீங்கள் புரிந்து கொள்றீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆப்பிரிக்கா மொழியில் பேசுனா உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. அதனால தான் இங்கே கதை சோதரம், கதை சில நேரத்தில் சோதரம் அந்நிய பாஷையில் பேச வைக்கிறார். அப்போ உள்ளம் கொழுந்து விட்டு எரிது, தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷை அற்பமாக எண்ணுகிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷை என்பது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு வழியில் நினைக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆவியின் நிறைவோடு வாழ்னா ஆண்டவரே எனக்குள்ளே கடந்து வாரும், என்னை நிரப்பும், எனக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றும், என் வெறுமையை நீக்கும். ஆவியான அசைவாடினாலே ஒழுங்கின்மை வெறுமையும் மாறும். என் ஜீவிதத்தில் இருக்கிற ஒழுங்கின்மை மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை மாறும், குடும்பத்தில் இருக்கிறதான ஒழுங்கின்மை வறுமை நீங்கும். அது எப்பொழுது தான்? ஆவியானவர் அசைவாடினால்தான். இல்லாமல் சோத்திரம் ஆவிக்குரிய சபையில் அங்கம் வைக்கிறதுனால சோத்திரம் ஒன்றை வாழ்க்கையில் ஒழுங்கின்மை மாறப்போவதில்லை. ஒருவேளை நான் சொன்னது போல பாஸ்டர் கூட காரில் பல நாட்கள் சோத்திரம் பிரயாணம் போனதுனால என் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை மாறப்போவது இல்லை. பரிசுத்தாவே இறங்கினார், என் வாழ்க்கையின் ஒழுங்கின்மை மாறினது. கர்த்தராகிய தேவன் கிருபையாக காக்கிறார். அதுக்கு பின்ன அநேக குறைவுகள் வந்தது உண்டு, ஆனாலும் கர்த்தர் நிவர்த்தி ஆக்குகிறார். நான் குறைவில்லாத மனுஷன் அல்ல, குறைவில்லாத மனுஷன் அல்ல, குறை உண்டு. ஆனால் இது வரைக்கும் கர்த்தர் சோத்திரவுடைய வருகை வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக வேண்டியது அவசியம்.
எல்லாரும் முழங்கால் படிங்க. தேவ சமூகத்தில் அறிக்கையிட போறோம். என்னோடு கூட ஆவியார் நிலை கொண்டு இருக்கணும். நாம் பயம் இல்லாமல் வாழணும். இது அன்னைக்கு ஒரு தீர்மானம். அல்லேலூயா. சோத்திரம் முடிந்தால் முழங்கால் படிடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவர், எனக்குள்ள நீ நிலை கொண்டு இருக்கணும் ஐயா. எனக்குள்ள நிலை கொண்டு இருந்து என்னுடைய அபிஷேகத்தில் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்தால் தான் நம் தியானி வேத வசனத்தின்படியாக நம்முடைய ஜீவிதங்கள் காக்கப்படும். அல்லேலூயா. அநேக நேரம் குறை வரும் பொழுது இந்த ஆவியானவர் தட்டி எழுப்பி கொண்டு வருவார். சோத்திர எஜமானங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், வேலைக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர் எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், புருஷன் எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாம் எவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறது இல்லையா. அதற்கு எப்பொழுது எது தேவைன்னா ஆவியானவர் நிலை கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். எல்லாரும் தாகத்தோடு சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை மாற வேண்டுமா? ஓ ஹல்லேலூயா. நீ பல விதங்களில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் வேலையில நெருக்கம், உன் குடும்பத்தில நெருக்கம், உன் வாழ்க்கையில பல விதமான சோத்ர ஒழுங்கின்மைக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த ஒழுங்கின்மை மாற வேண்டுமா? ஆவியானவர் பார்த்து சொல்லு, ஆவியானவரே நீ என்னிலே நிலை கொள்ளும்படியாக, இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீக்கி தரும்படியாக நீ என் நடுவில் இறங்கி வாருமாண்டவரே. எல்லாரும் ஆவியானவர் வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஓ நீ பயம் இல்லாமல் வாழ வேண்டாமா? அம்மா சகோதரா, அருமையான தம்பி, அருமையான மகனே, ஹல்லேலூயா, அருமையான மகளே, அருமையான சகோதரியே, நீ பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் தேவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண கடந்து வந்திருக்கிறார். ஓ உடன்படிக்கை நாளாய்ந்த நாள் மாறட்டுமே. உனக்கு இருக்கிற கவலைகள், உனக்கு இருக்கிற நெருக்கங்கள், உன் குடும்பத்தில் போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். ஓ ராதா ராகமா ராகமா இகா துராகமா நா துராமா பிசாசானவர் உன் குடும்பத்தில் அவன் பல விதங்களை போராடி கொண்டிருக்கிறானே. ஓ ராகா துராகமா நியா அவன் குடும்ப வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வந்திருக்கிறானே. அந்த கசப்பு மாறணுமா? ஓ ராபா பாபா பா உன் வாழ்க்கையில் ஆவியான வர வேண்டும். ஆவியான வர வேண்டும். ஆவியானவரே ஆவியானவரே எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் வாழ்க்கையை அலங்கரிங்கப்பா. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன், ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை அலங்காரமாய் மாறணும். நான் பயம் இல்லாமல் இருக்கணும். பரிசுத்தாவியார் என்ன நிலை கொண்டிருக்கணும், எனக்குள்ள நிலை கொண்டிருக்கணும், எனக்குள்ள நிலை கொண்டிருக்கணும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல என்னை ஏற்று போகாதரோ, என் குடும்பத்தை ஏற்று போகாதரோ. ஓ ராஜா பாபா பாக்கா மாரியா க்ளோர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில பல பகுதியில் நான் வெறுமையா இருக்கிறேன் ஐயா. குடும்ப வாழ்க்கையில, பிள்ளையுடைய வாழ்க்கையில பல பகுதியில் ஒழுங்கின்மை இருக்கிறதோப்பா. அசைவாடோ, அசைவாடோ, சொல்லு அசைவாடோ. என் வீட்டில் அசைவாடுங்க, என் வீட்டில் அசைவாடுங்க, என் வாழ்க்கையில் அசைவாடுங்க, என் வாழ்க்கையில் அசைவாடுங்க. ரிஹாதனக்கா மாரியா. அல்லேலூயா. ஒரு அடி மாத்திரம் நம்ம பாட போகிறோம். அசைவாடோ ஆவியே தூய்மையே, அசைவாடு ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் அலங்கரியா எழு விஜோலி தீடவே. அலங்கரியும் வரங்களினால் எழு விஜோலி.
அலங்கரித்து நடத்துனையா ஓ கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு அலங்கரித்து நடத்துவாராக கர்த்தரோடு கூட நடக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த மகிழ்ச்சியான நாளுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் தேவாவியான எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்து ஆண்டவர் எங்களுடைய ஒழுங்கின்மையை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கை இருக்கிற ஒழுங்கின்மையை கத்தை நீக்கி தரும்படியாய் சுமிக்கிறோம் ஐயா அது மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்களுடைய வல்லமையில சத்துவத்தில் பலப்படுவதற்கு கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை கொடுக்கும்படியாய் சுமிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே உண்மை என்னும் தங்களுடைய வாழ்க்கையில என்ன அங்கீகரிக்கவில்லையோ எல்லாரும் அங்கீகரித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எல்லாரோட நீ நினைத்து நின்று அமைநாண்டவரை நிலை கொண்டிருந்து பயமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிறேன் பிசாசின் தந்திரங்கள் ஆவிக்குறமாய் போராடுகிற பிசாசின் தந்திரங்கள் கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய ஜனத்தை விட்டும் அவமே பிரிப்பதற்காய் போராடுகிறேன் பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாகி போவதாக ஆமாண்டவரே ஆதாமே ஏவாளையும் உம்மை விட்டு பிரிப்பதற்கு தந்திரமாய் புகுந்த சாத்தார் இந்த பிள்ளைகளை காணாதிருப்பதாக இந்த பிள்ளைகளை குடும்பங்களை அணுகாதிருப்பதாக இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளும் கூட கேட்டால் யாரே பங்கெடுக்கிற ஒரு குடும்பத்திலும் அவருடைய கிரியைகள் அணுகாதபடி பரலோக தேவன் வேலி அடைப்பீராக பெரிய காரியங்களை செய்யும் உடைய பிள்ளைகள் கூட இருப்பீராக உடைய பிள்ளைகள் பயம் இல்லாமல் வாழட்டும் தைரியமாய் வாழட்டும் சந்தோஷமாய் வாழட்டும் குடும்பமாய் சந்தோஷப்படட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் குடும்பமாய் உமக்கு ஆண்வரே உமக்கு ஆராதனை செய்யும் உடைய வருகையில சந்திக்கத்தக்கதாய் சபையாய் சந்திக்கத்தக்கதாய் இந்த தேசத்து மக்களோடுமே சந்திக்கிற விதத்துல எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் விசேஷமாய் கர்த்தரால் மீட்கப்பட்ட எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பண்ண வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களிடத்தில் பண்ண உடன்படிக்கையின்படியே கர்த்தருடைய ஆவியான உங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்து உங்களை பயம் இல்லாமல் நடத்துவார் கிருபை உங்களோடு இருக்க ஆசை
Dear listeners, request you to download our new FGPC FM application from the Play Store and enjoy listening to the gospel music. You can also stream our songs using TuneIn Radio, which is available under all platforms. Thank you for choosing FGPC FM. May God bless you all.